Today we're gonna talk about actress Priyanka Chopra because I saw that movie. It's really wow. So, okay. தமிழ்ல பேச சொல்லுறேன் கொஞ்சம் நேரம். அதாவது வந்து பிரியங்கா சோப்ரா பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். வை பிகாஸ் அப்படின்னா வந்து அவங்க வந்து அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவங்க வந்து குட் கேர்ள், குட் ஆக்ட்ரஸ். டுடே வந்து ஐ சாட் ஷூ வந்து நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் பாலிவுட்டில் நடித்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஹாலிவுட்டில் நடித்தாங்க. அந்த மாதிரி இது அவள் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து உலக அழகின்னு சொல்லி பட்டம் வாங்கினாங்க. இளைய தளபதி கூட ஒரு படத்தில் நடித்தாங்க. அவங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோஸ் தான் இருக்காங்க. அவங்கள பற்றி என்னடா எனக்கு எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் ஷோக்கு போயிருக்காங்க. ஈவெண்ட் ஷோக்கு எப்படி போனாங்க அப்படின்னா வந்து ஈவெண்ட் ஷோ அப்படின்றது நம்மலாம் போவோம், பசங்கன்னா வந்து ஜாலியாக போவோம் அப்படின்னா ட்ரெஸ்லாம் போட்டு போவோம். பொண்ணுங்க ட்ரெஸ் போட்டு தான் போவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ட்ரெஸ்ஸை கொஞ்சம் பெருசாக போட்டு போயிட்டாங்க. அதில் வச்சுனா இவங்க போய் முக்காம நேரம் கழிச்சு ட்ரெஸ் எல்லாம் உள்ளே வந்துருக்குது. பார்த்துக்குங்க எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. அது என்ன ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட் கலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தாங்க. ஈவெண்ட் போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் அவ்வளோ பெரிய ட்ரெஸ் போட்டிருக்காங்க அந்த அம்மா. அப்பா மூளை வேண்டியது மூளை கம்பெனிங்கண்ணே அதம்மா முடிதாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து ட்ரெஸ் போகிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. அவங்க ஈவெண்ட் போயிட்டாங்க. ஈவெண்ட் போனதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபேஸ்புக்கு போய் உட்காந்தேன். ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாமே முக்காவசி அவங்கள பற்றி தான். அப்படி என்ன அப்படின்னா உடனே ஒரு குறிப்பிட்ட சில மீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐ கவர்டு வா சூப்பராக படியான்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிற்கிறாங்க ஏதோ ஒரு ஊருக்கு மேலே மாடியில் நிற்கிறாங்க. அப்படியே இவங்களோட ட்ரெஸ் எடுத்து அப்படியே ஃபுல்லாக அந்த பெரிய ஊருக்கே பந்தல் போடுற மாதிரி ஒரு மீம்ஸு. அது ஒன்று. செல்லூர் ராஜா இருக்கார் இல்லையா, அவர் வந்து தெரிஞ்ச ஒரே ஒரு கோல் மேல ஒரு கோல் தான். ஆனா இவர் தர்மாக்கோலை வச்சு ஆத்தவே மூடிடுறான் அப்படின்னு. அதே மாதிரிதான் அவரு வந்து இவங்க கவுன் அதான் அவங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு ஆத்த மூடுற மாதிரி ஒரு மீம்ஸ். அதை பார்க்கும்போது ஃபீல் சோ ஃபன்னி. இவங்க வந்து நடந்து போய் ஒரு இடத்துல மாடலாம் நிக்கிறாங்க. ஒருத்தன் ஆத்துல இருந்து குதிக்கிறானா, ஆத்து நீத்துறானா, ஆனா ஆறு என்ன சேர் மாதிரி சேத்துல வந்து நீடுறானா, அந்த மாதிரி ஒரு மீம் பார்த்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பார்க், ஒரு பார்க்ல வந்து கிஸ் அடிக்கிறான். கமெண்ட் இருக்கீங்க, ஒரு பார்க், ஒரு பார்க்கில் வந்து நிற்கிறாங்க. நிற்கும் போது வந்து அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஃபுல்லாக மேட் மாதிரி ஒரு ஃபேமிலியாக உட்காந்து அப்படியே சிரிச்சுன்னு இருக்காங்க. ஃபோட்டோஷாப்ன்றது பச்சை தெரியுது, பட் ஆஸ் எ மீம்ஸை நான் பார்க்கும்போது ஃபீல் சோ ஃபன்னி. நாங்கள் சைடில் போடுவோம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நிற்கிறாங்க. அந்த அந்த மேட் இருக்குல்ல, அதான் அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அதில் வந்து அப்படியே எகிப்தில் இருக்க பிரமிட்ஸ் அதெல்லாம் வந்து அப்படியே ஒரு மீமாக போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ இது சொல்லும் போதே ஃபீல் சுவையா இருக்கே அப்படின்னா அவங்க அந்த படியில் நடந்து வராங்க படி ஏறுறாங்க. பின்னாடி ட்ரெஸ் தெரியுது, அந்த ட்ரெஸ்ஸை ஒருத்தவங்க தொடுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ அவங்க சொல்ல மாட்டேன், சைடில் நாங்கள் போடுவோம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அடிவாங்கிறவங்களெல்லாம் தெம்பில்லப்பா பார்த்தீங்களா. ஸோ நம்மளாம் வீக் பாடி, எதுக்கு நமக்கு வாய் வருவதில்ல, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர், அவங்க நிற்கிறாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து பீஸாக்காரரை வந்து அந்த சாஸ் தலைவி சீஸ் போட்டு தூவிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது ஃபீல் ஷோ பண்ணியாக இருந்து. அடுத்து ஒரு டாக்டர், ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அதான் உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு தான் அதான் அதான் அப்படியே இங்கிலீஷ் தான் நான் ஃபுல்லாக வாயில் வருது. உருளைக்கிழங்கை வந்து அவர் தோல் சீக்கிறாரு, அந்த தோலும் இவங்களோட ட்ரெஸ்ஸும் ஒன்றா அப்படி சிங்க் பண்ணுற மாதிரி ஒரு மீம் பார்த்தேன். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ட்ரெஸ் இருக்குது அப்படி நிற்கிறாங்க. ஆனால் ஆகாயத்தில் நிற்கிறாங்க ஃபோட்டோஷாப்பில், அந்த இது அந்த மேட்டில் வந்து அலாவுதீன் அவங்க ஜோடியும் பறக்கிற மாதிரி அப்படி அந்த மாதிரி தான் அவங்களோட இது. அடுத்து இன்னொரு ஒரு பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பிரியங்கா சோப்ரா இடத்துல நிற்கிறாங்க, கார் பக்கத்தில் நிற்கிறாங்க, கார் ஷீட்டை அப்படியே ஃபுல்லாக மூட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நிற்கிறாங்க ஒரு இடத்துல. நிற்கும் போது சைடில் வந்து டென்ட்டு கொட்டா, அந்த ப்ரௌன் கலர் டென்ட்டு கொட்டா போட்டிருக்காங்க. டென்ட்டு கொட்டா மாதிரி அதை ட்ரெஸ்ஸை மாற்றிட்டாங்க. அது ஒன்று. இது வந்து சூப்பராகவே இருந்துச்சு. என்னென்னா வந்து இவங்க நடக்கிறாங்க, அந்த டீயில் வந்து நம்ம டீ குடிக்க முன்னாடி ஒரு ஆடை மாதிரி வரும்ல மேலாக அப்படி எடுப்போம், கையில் எடுத்து போடுவோமே, அதுவாக அந்த ஆடை மாதிரி அதே கலரில் ட்ரெஸ் போட்டுறதுனால அப்படி கரெக்டாக அது அப்படி வச்சுருக்கேன். ஆக்சுவலி ஓகே, இந்த நீங்கள் சைடில் நாங்கள் போட்டிருப்போம் மீம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான், யார் மனசையும் புண்படுத்துறது தான் ஒன்றும் இல்லை. ஒரு ஜாலியாக எடுக்கணும்னு தோணுச்சு, நான் பார்த்தேன். மாட்டிக்குமே தெரியும் அதானே, பயந்து தான் இல்லை இல்லை அப்படியா, பயம்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபன்னியாக வந்து பண்ணாங்க. பார்த்தேன், அந்த மீம்ஸ் தான் எடுத்து போட்டேன். நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்பயுமே ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கவர் பண்ணுறது, ஓகே கவர் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து கவர் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸாக போட்டால் நல்லாயிருக்கும். யார்ட்டா அடி அவங்க பண்ணுறது தெரியல. முக்கியமாக வந்து இதெல்லாம் வந்து பண்ண யார் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்னா வந்து இந்த மீம்ஸ் கிரியேட்டர் தான். ஸோ அந்த மீம்ஸ் கிரியேட்டர்லாம் வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா என்னை வச்சே மீம்ஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா. ஐ எம் ஷோ நான்லாம் பெரிய லெவல் தள்ள வச்சுக்காதீங்கண்ணே, சும்மா
இந்த மீம்ஸ் நீங்க போறீங்க, என்னோட மீம்ஸும் போடுவாங்க ஒன்று, நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா வந்து என்னை வச்சு மீம்ஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த ட்ரெஸ் பண்ணுவோம் நீங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். முக்கியமா பிரியங்கா சோப்ரா ட்ரெஸ் வச்சு நீங்க என்னென்ன பண்ணலாம், ஐயோ தப்பா போயிருமேன், பிரியங்கா அதான் பிரியங்கா ட்ரெஸ் பார்த்து நீங்க ஏதாவது போட்டோ சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இப்பெல்லாம் பண்ணலாம்னா கூட நீங்க கமெண்ட் பண்ணலாம். முக்கியமா எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடக்கூடாது. ஓகே, ஆனா ட்ரெஸ் அந்த வீடியோ பார்த்தோமே, ஐயோ ட்ரெஸ் பிரியங்கா சோப்ரா, ஐயோ பேர்லயே ஒரு கிக்கு. ஷீ இஸ் எ குட் கேர்ள். மச்சான் நேத்து ஃபர்ஸ்ட் நைட் பாசத்துக்கு முன்னாடி ஆஸ் ஐ சாட் தட் மூவி, இட்ஸ் ரியலி இந்த பொசுத்தல்ல தாங்க முடியலடா. பாக்கும் போது சா, திஸ் இஸ் போன் வாய் நம்பர் 7. பாஸ் கம்முனிறீங்க பாஸ். டேய் இந்த டக்காட்டி வரல என்கிட்ட வெச்சுக்காத. ஓகே ஓகே, அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. அத பாக்கும்போது ஃபீல் சோ ஃபன்னி. ஆயே மூடா கழுத வாயா, ஆயே மூடுவாங்க உங்க வாயே. அதான் அந்த மண்ணிலே பண்ணிருப்பாங்கல்ல பிரமிட். பாஸ் ஒன் செகண்ட், இந்த பிரமிட் பண்ணுச்சு மண்ணில பண்ணாம என்ன பண்ணுவாங்க கேக்குறான் பாரு. கேரப்பாய் மாதிரி ஒரு கேள்விய, 6 மணிக்கு மேல நான் பொண்ணுகளை பார்க்கவே மாட்டேன். தொழுதானே அது என்ன மாப்பு, கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே என்னது வயசுக்கு வல்லையா, மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது நல்லா புரியுது. அடுத்து என்ன முடிஞ்சிச்சு, இன்னொருக்கா சொல்றான்